யூதர்களை படைத்தது யார் யூதர்களாகட்டும் காவிரர்களாகட்டும் படைத்த இறைவன் ஒருவன்தானே அப்படி இருக்கையில் பொதுமக்கள் செத்து மடிவதை நம்மூர் இஸ்லாமியர்கள் ஆதரித்து அதற்கு வெற்றி கொண்டாட்டம் போன்று குதிக்கிறது ஏற்படையதானா இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும் இஸ்லாமியர்கள் சொந்த தகப்பனை சரியாக பேணி காக்காதவர்கள் மற்றும் கூட பிறந்தவர்களிடம் பகைமை வளர்த்து வருபவர்கள் அதே போல் தன் அருகாமையில் உள்ள கஷ்டப்படக்கூடிய இஸ்லாமியர்களையோ மற்ற மதத்தினையோ கண்டுகொள்ளாதவர்கள் எங்கோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு இங்கிருந்து கொண்டு மதச்சாயம் பூசுவது நியாயந்தானா இது பற்றி அதிகம் தெரியாததால் தங்களிடம் கேள்வி எழுப்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதாவது இப்போன்னு கேட்டால் இஸ்ரேலை போய் இவங்க தாக்குனாங்களில் அந்த நேரத்தில் நம்மளாம் என்ன செஞ்சு பெருமிதம் கொண்டோம் எழுபத்தஞ்சி வருஷமாக செஞ்ச அந்த அநியாயத்துக்கு இப்போ தான் ஒரு மன நான் கூட தான் பேசினேன் மக்களும் பேசுனாங்க அப்போ எங்கேயோ அவனை வந்து அவங்க அவங்க தாக்கப்படுவதற்காக வேண்டி நம்ம சந்தோஷப்படலாமா அதை பெருமை அடிக்கலாமான்னு அப்போ உள்ளது கேட்டிருக்காரு இப்போ இவங்க செய்கிற அநியாயத்தை பார்த்தா அதை கேட்டிருக்க மாட்டார் அப்போ உள்ளது கேட்குறாரு அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை வளைக்கணு அந்த பாலஸ்தீனர்கள் விஷயமாக சொன்னது இருக்கு இல்லையா அதில் சொன்ன எதுவுமே வந்து பொய் சிறுவர்களை கொன்றாங்கன்னு சொல்கிறது பொய் கழுத்தறது பொ அப்பப்போ நிறுவனமாகிவிட்ட ஒரு விஷயம் பொம்பளை யாரும் கூட ஆடை இழுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறது பொய் அவங்க கண்ணியமாக கடத்திக்கிட்டு போய் கண்ணியமாக வச்சுருக்குறாங்க அவங்க அடித்ததெல்லாம் இராணுவத்தோடு தான் சண்டை போட்டாங்க உள்ளே இறங்கி அவங்கள தடுக்க வந்த இராணுவ வீரர்களுக்கு தான் கொண்டு இருக்கிறாங்க பொதுமக்களை ஒன்றுமே செய்யலை இவன் ஃபேக் வீடியோ தயாரித்து விட்டு அவங்களுக்கு வெறுப்பேற்றுவதற்காக வேண்டி செஞ்சோன்னு ஒன்று கோபம் வருது அவங்க இராணுவத்தோடு தாக்கியிருப்பார்களே ஆனால் அதில் எப்படி நம்ம வந்து நீங்கள் குறை சொல்ல முடியும் எழுபத்தஞ்சி வருஷமாக அவங்க செஞ்சுக்கு தானே பதிலடி கொடுக்குறாங்க சும்மா இருக்கிற ஒரு நாட்டில் போய் அடிச்சுப்பிட்டாங்க விட்டாங்க வருஷமாக இதே மாதிரி செஞ்சான் கேள்வி கேட்ட சின்ன சிறுமியை சுட்டு தள்ளுவான் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருப்போம் யாரும் கேட்க மாட்டாங்க எட்டி உதைக்குவான் பொம்பளுடைய ஆடையெல்லாம் உருவான் இந்த இஸ்ரேலுடைய இராணுவத்தினர்கள் பாலஸ்தீனில் இருந்து கொண்டு அவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க திடீர்னு வந்து இங்கே எண்ணெய் அமர்த்தி ஊற்றிக்கிட்டு போவாங்க எவ்வளோ காலத்துக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய இடத்தெல்லாம் பறித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமித்து வந்து இஸ்ரேலில் குடியமர்த்தி எண்பது சதவீத இடத்தையும் கைப்பற்றிக்கிட்டான் இருபது சதவீதத்துக்கு ஆக்கிட்டான் அவங்கள எல்லாத்துலேயும் பாலஸ்தீனில் இருந்தாங்க அப்போ உங்கள் நாட்டை கைப்பற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை மீட்பதற்காக வேண்டி போராடும் போது அதை செஞ்சாங்கன்னா அது பெருமையாக தான் சொல்லணும் அது பெருமையான காரியம் தான் வீரம்தான் அது ஏன்னா அவங்களோட இடத்த மீட்பதற்கு போராடுறாங்க ஆனால் எதை வீ பயக்கூடாது அவங்க சார் அநியாயத்தை ஆதரிக்கக்கூடாது ஆனால் முதல்ல ஆரம்பத்தோடு நம்ம கூட நினைச்சு அந்த மாதிரி சிறுவர்கள்லாம் செய்கிறாங்க அது பொய்யின்னு கடைசியில் நம்ம ஆச்சு அவங்க வாயினால வெள்ளை மாளிகையில் சொல்லிவிட்டாங்க இது வந்து பொய் அது குழந்தைகளை அறுத்துக்கொள்கிற விஷயம்னா ஃபேக் வீடியோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஒரு தன்மை இஸ்ரேலு இங்கே உள்ள சங்கிகள் இவங்க ஒரு பாசையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பொய்களை பரப்பணும் அவதர்களை பரப்பணும் சும்மா இட்டுக்கட்டி ஒரு செய்தி சம்பவத்தை போட்டு கதையை ஜோடிச்சு எழுதுவாங்க அந்த மாதிரி வந்ததில் தவிர இவங்க எந்த கடத்திக்கிட்டு போன அந்த பெண்கள் வெளியே ரெண்டு பேரும் விட்டாங்கள அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க இவங்களை கண்ணியமாக வச்சுருந்தாங்க மருத்துவத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் மருந்து இல்லாமல் கஷ்டப்படும் போது எங்களை கவனிக்க மருத்துவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாங்கள் சாப்பிட்றது அவங்களும் சாப்பிட்டாங்க எங்களோட இருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ பார்த்து உலகமெல்லாம் பார்த்துல நாங்கள் குரான் படி நடக்கிறவங்க நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் போய் இஸ்ரேலுக்கு நுழைஞ்சு தாக்கு நடத்திங்க பசி பசிச்சிருக்கு ஒரு வீட்டில் போய் நுழைஞ்சி உள்ள போய் சாப்பாடுலாம் சாப்பிட்டு விட்டு நல்லபடியாக இருக்குன்னு வந்துட்டாங்க ஒன்றும் செய்யாமல் அப்போ அந்த மாதிரி அது மக்களை உள்ள நோக்கமாக இருந்து அங்கே உள்ள வீட்டில் அப்படி போய் கொண்டு விட்டு சாப்பாட சாப்பிட்டு வந்துருக்கலாம் அது அங்கே உள்ள ஒரு பெண்மணியை என்ன செய்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அவை எந்த வகையிலையும் அப்பாவிகளை ஒன்றுமே செய்யலை இப்போ இங்கே தான் அப்பாவிகளில் கொள்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்களே தவிர அவங்கவே இறங்கி இராணுவத்தோடு தான் மோதுகிறாங்க அதே நேரத்தில் இந்த ராக்கெட் தாக்குதல் மூலமாக தாக்கும் பொழுது ஒரு சில அப்பாவிகள் வரலாம் அது வந்து குழந்தைகள் சாவலாம் அப்படி அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தால் அப்படியான காட்சி வெளியிட நான் பார்க்கல எங்கே போய் விழுந்துச்சு எத்தனை பேர் செத்தாங்கிற இஸ்ரேல் சொல்ல மாட்டாங்கிறான் இதுதான் நமக்கு தெரிகிறது அதனால் வந்து இவங்களுடைய சாதனை சாதனையை வந்து பெருமை அடிக்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னு கேட்டால் இவங்க வந்து அநியாயம் செய்யலை அநியாயத்தை தட்டி கேட்குறாங்க அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும்